வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும்போது மன அழுத்தம் தான் ஏற்படுது. எங்கேருந்து மகிழ்ச்சி வருது இப்படி தோன்றிருக்கலாம். இப்படி தோன்ற அதே நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மன அழுத்தம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்காதுன்னு சொல்லி இருந்தால் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல மன அழுத்தம் இருக்குமா? அந்த கேள்வியை கேட்கும்போது அதற்கான பதில் உங்களுக்கு பல விழிப்புணர்ச்சியை தரும். பிரச்சனைகள் அது கடினமாக இருந்ததா இல்லை லகுவாக இருந்ததா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்குள்ள மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதும் ஒரு மன மகிழ்ச்சியை தர்றதும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே அது சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை நினைத்து நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டீங்கன்னா அதையே சுற்றி சுற்றி உங்கள் மனது வந்தது என்றால் அது நிச்சயமாக ஒரு மன அழுத்தத்தை தான் ஏற்படுத்தும். ஒரு தராசில் சில கனமான பொருள்களை நீங்கள் வைக்கிறீங்க, இன்னொரு பக்கத்தில் ரொம்ப இலகுவான பொருளை நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ அந்த தராசோட அந்த சைடு என்ன பண்ணு, எதில் நீங்கள் கனமான பொருளை வச்சிங்களோ அது கீழ் நோக்கி செல்ல, நீங்கள் லகுவான பொருள் வச்சது மேல் நோக்கி செல்லும். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இதையே நீங்கள் ஒரு சின்ன ஒரு பயிற்சியாக நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய இரண்டு கைகளை இப்படி வைத்து கொண்டு ஒரு கையில் கனமான புத்தகங்களை அடுக்கி பாருங்கள். ஒரு சேரில் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து அந்த சேர் இந்த மாதிரி கைகளை வைத்து கொண்டு அந்த ஒரு கையில் கனமான புத்தகங்களை வைத்து விட்டு ஒரு கையில் ஒரு பலூனை, ரொம்ப லகுவான காற்று போல் ஒரு பலூனை வந்து வைத்து பாருங்கள். இப்போ என்ன செய்ய, இந்த ரெண்டு கை என்ன நடக்குன்னு பாருங்கள். அதாவது கனமான புத்தகங்களை வைக்கப்பட்ட அந்த கை என்ன பண்ணு, உங்களையும் அறியாமல் அந்த கணத்தில் கீழ் நோக்கி அப்படியே செல்லும். இந்த இன்னொரு லகுவான அந்த பலூன் வைக்கப்பட்ட பகுதி மேல் நோக்கி அப்படியே செல்லும். உங்களுடைய முழு கவனமும் எது கனமாக இருந்ததோ அந்த கையிலேயே அது கவனம் ஃபுல்லாக இருக்கு. நம்முடைய மனது எப்போதுமே எந்த சைடு கனமாக இருக்குதோ அதுலேயே தான், அந்த அழுத்தத்துக்கு தான் தன்னுடைய மனநிலையை கொண்டு போகும். அதே மாதிரி இப்போ உங்களுடைய கவனமும் இந்த கையிலேயே போகுது. இதில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம் செய்து பாருங்கள். இப்போது எந்த புத்தகமும் இல்லாமல் பலூன் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு அமைதியாக உட்கார்ந்து உங்களை ஆசுவாசப்படுத்தி விட்டு ஒரு கையில், எந்த கையில் நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்களோ அந்த கையில் புக்கே இல்லாமல் புக்குகள் அடுக்கப்பட்டதாக, கனமான பொருள்கள், ஏதாவது ஒரு கனமான பொருள் அடுக்கப்பட்டதாக உங்கள் கற்பனையில் நினைத்து பாருங்கள். இன்னொரு கையில் ஒரு லகுவான ஒரு ஹீலியம் பலூன் கட்டப்பட்டதாக, ஏதாவது ஒரு பலூன் லகுவான பொருள் கட்டப்பட்டதாக உங்களுடைய கைகளை நினைத்து பாருங்கள். சும்மா கற்பனையில் செய்து பாருங்கள். இந்த கையில் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது, அது கனமாக இருக்குது. இந்த கையில் ஒரு ஹீலியம் பலூன் இருக்குது. இப்போ கண்ணை மூடி ஒரு 2 நிமிடம் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்க, உங்களுக்கு பெரிய ஒரு வியப்பு காத்திருக்கும். இந்த கற்பனையில் நீங்கள் புத்தகங்கள் அடுக்கப்பட்டதாக நினைத்த அந்த கை உங்களையும் அறியாமல் கீழ் நோக்கி அப்படியே சென்றிருக்கு. ஒரு இந்த கையில் பலூன் கட்டப்பட்டதாக நீங்கள் நினைத்த அந்த கை உங்களையும் அறியாமல் மேல் நோக்கி சென்றிருக்கு. எதுவுமே வைக்கப்படாமல் வெறும் உங்களுடைய கற்பனை சக்திக்கு எந்த அளவு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை கனமானதாக நீங்கள் நினைக்கும் போது அது உங்களை கீழ் நோக்கி இழுத்து கொண்டு போயிடும். அந்த பிரச்சனையிலேயே உங்களுடைய கவனம் அதிகமாக அதை சுற்றி சுற்றியே இருக்கும். பொதுவாக மனித மனம் எல்லாமே தனக்கு அதிகமாக வேணும்னே ஆசைப்படும். அந்த ஆசையின் ஒரு விளைவாக தன்கிட்ட அதிகமாக பிரச்சனை இருக்குதுன்னு அது என்ன ஆரம்பிச்சிடும். தன் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறதாகவும், தன்னை கண்டு எல்லாவற்றையும் பொறுத்து போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தட்டி கொடுத்து கொள்ளும். இதை நம்ம புரிந்து கொண்டால் என்னுடைய கஷ்டம் எனக்கு பெரிதல்ல, நான் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த மகிழ்ச்சியில் ஃபோக்கஸை வைத்தால் உங்களுடைய மனது லகுவாகும். இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பார்க்கும்போது அந்த உண்மை கற்பனை சக்திக்கு இருக்கிற ஆற்றலும், நீங்கள் எதையும் ஹெவியாக நினைக்கும் போது அது உங்களை இழுத்து கொண்டு அழுத்தத்தை, மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு மேட்டரும் உங்களுக்கு பிடிபட்டுவிடும். பொதுவாக ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் அப்படிங்கிறத விட ஒரு நெகட்டிவான தாட்டுக்கு நீங்கள் 16 முறை பாசிட்டிவான முறையில் சிந்திக்கணும்.
அந்த அளவு ஒரு நெகட்டிவான தாட் வந்து ஹெவியாக மனதில் பதிஞ்சு போயிடும். அதனால தான் எத்தனையோ சந்தோஷங்கள் நடந்திருந்தாலும் மனதில் கவனம் செலுத்தாமல் ஒரே ஒரு விஷயம் தவறாக நடந்திருந்தால், மனதுக்கு பிடிக்காமல் நடந்திருந்தால் கூட அதோட அழுத்தம் வந்து மனதில் அதிகமாக பதியுது. அதனால் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக நடந்திருந்தால் அல்லது சிந்தனை நெகட்டிவாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் கூட ஒரு ஐடியாவுக்கு 16 முறை பாசிட்டிவான நல்ல விஷயங்களை நினைத்து பார்க்கணுங்கிறத ஒரு மனதில் எடுத்துக்கிறேங்க. இதை காஷியஸாக செய்யும்போது ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாக தாட்ஸ் இருந்தால் கூட ஒரு சிறு நெகட்டிவ் தாட்டுக்கே இந்த அளவு அழுத்தம் கொடுக்கும் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்ச்சியோட ஒன்று தான் நடந்திருக்குது. நான் இன்னும் பல நான் பாசிட்டிவான எண்ணங்களை எண்ணுவது மூலம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்னை விட்டு நீங்கள் செய்ய என்னால் முடியுங்கிற காஷியஸாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி இருந்தால் நிச்சயமாக உங்கள் மனம் எந்த அழுத்தத்திற்கும் ஆட்படாமல் லகுவாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும். Allah